நோட்டில் எழுதப்பட்ட பெயரை வைத்து பலன்களை கணித்து சொல்லும் ஒரு ரூபாய் சித்தர். புயல் மழை காலத்திலும் வாசலை தாண்டி கோவிலுக்குள் நுழையாத ஆச்சரியம். உள்ள வரமாட்டார். வெயில் வருது, மழை தண்ணி படுதுன்னா, வேணாக்கா எனக்கு, நான் இப்படியே இருந்துக்கிறேன், மேலெல்லாம் போட்டு அடைக்க கூடாது எனக்கு, வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. மர்மம். பொதுவாக சித்தர் என்பவர்கள் பல்வேறு மாய வித்தைகள் நிறைந்தவர்களாகவும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் கருதப்படுகிறது. சென்னையில் கூட பல சித்தர்கள் இருந்து மறைந்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த சித்தர்கள் வாழ்ந்து மறைந்த இடங்கள் ஜீவ சமாதிகள் என்கின்ற பெயரிலும் வணங்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலைதான் ஒரு ரூபாய் சித்தர் அல்லது கணக்கு சித்தர் என்கின்ற பெயரில் அழைக்கப்படக்கூடிய ஒருவரை பற்றிய தகவல்களும் நமக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய அளவில் கிடைத்தன. அந்த சித்தர் யார், அவரின் பின்னணிகள் என்ன என்பது பற்றி இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கும் நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மற்றொரு ஆச்சரிய தகவல் கிடைத்தது. அதுதான் ஒரு ரூபாய் சித்தர் பற்றிய தகவல். தெய்வ மணி என்கின்ற இயற்பெயர் கொண்டவராக கூறப்படும் இந்த மனிதர் அபூர்வ சக்திகள் நிறைந்தவராக கருதப்படுகிறார். தன்னிடம் வருபவர்கள் அவர்களது பெயரை எழுதி கொடுப்பதற்காக ஒரு நோட்டை கொடுக்கிறார். அந்த நோட்டில் எழுதப்பட்ட பெயரை வைத்து அவருக்கான நன்மை தீமை பலன்களை இவர் கூறுகிறார். இதனால் கணக்கு சித்தர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு ரூபாய் வாங்குறதுனால இப்போ ஒரு ரூபாய் சித்தர்னு பேர் வச்சுட்டாங்க. நோட்டில் எழுதுறதுனால கணக்கு சித்தர்னு வேற பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ புதுசாக வச்ச பேர். அவருக்கு பேரே தெய்வமணி தான். அப்புறம் புதுசாக வரவங்கெல்லாம் கேட்பாங்க, என்னம்மா எழுதணும் அப்படின்னு. நோட்டு கொடுப்பாரு. நோட்டில் நம்ம பேரை எழுதணுமானா நான் அந்த பேருக்கு நம்பர் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார். நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்ட உடனே அவங்க பேரை வச்சு இந்த பேருக்கு எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த பேருக்கு கல்யாணம் ஆகணும், இந்த பேருக்கு வீடு வாங்கணும்னு சொன்னோம்னா அதுக்கேற்ற பரிகாரம் அவர் சொல்லுவார். அவர்கிட்ட பரிகாரம்னா ஒன்றும் இல்லை, அவர் ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு பரிகாரம். நாங்கள் இவர்கிட்ட ஒரு கடந்த ஒரு 3 வருஷமாக வரோம். பக்கத்தில் இருக்க தீவு திடல் பக்கத்தில் இருந்தால் நாங்கள் வரோம். எவ்வளோ பிரச்சனைங்க இருந்துச்சு வேலையிலையும் சரி வீட்லேயும் சரி, ஐயா வந்து பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. வேலை எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கேன், ஃப்ரெண்டுங்களாலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எல்லாத்தையுமே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சது ஐயா தான். ஐயாவை நம்பி இன்னும் நிறைய பேர் வராங்க. ஐயாவை பற்றி சொல்லணா இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாம் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த கணக்கு மூலமாகவே கிளியர் பண்ணிடுறாரு. ஆரம்பத்தில் அழுக்கு மூட்டையை சுமந்தபடி இந்த பகுதியில் பலம் வந்த தெய்வமணி சித்தரை பார்த்து பலரும் பயந்திருக்கிறார்கள். பிற்பாடுதான் அவர் சித்தர் என்பதை தாங்கள் உணர்ந்து கொண்டதாக கூறுகிறார்கள். எனக்கு வந்து அவரை 30 வருஷமாக தெரியுங்க. நான் கல்யாணம் பண்ணின்னு வந்து 30 வருஷம் ஆகுது. நாங்கள் உள்ளே கோவிலுக்கு வரும்போதெல்லாம் அவர் இந்த பக்கம் போய்கின்னு வந்துன்னு இருப்பார். போவார், தோளில் பேப்பரெல்லாம் பொறிக்கின்னு கோணியை தூக்கி போட்டுன்னு போவார். இவர் யாரோ தெரியாதவர் அப்படின்னு நினச்சின்னு இருந்தோம். நாங்கள் குழந்தையெல்லாம் ஓரமாக கூட்டின்னு போவோம், கல் ஏதாவது தூக்கி அடிச்சிருவாரோன்னு. அப்போல்லாம் ரொம்ப அழுக்காக இருப்பார், தலையில் தலப்பாக கட்டின்னு இருப்பார். அப்படியே நரைச்ச முடி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்க முடியெல்லாம் தோளில் போட்டுன்னு நந்துன்னு போவார். நாங்கள் ஓரமாக போவோம், அவர் யாரையும் நிமிந்து பார்க்க மாட்டார். அவருக்கு இறங்கினே தான் போவார். அவர் வந்து சித்தர்னு நம்மளுக்கு முதல்ல தெரியாது. கோவில்லாம் கட்டி வெளியே வந்தப்போ அவர் அந்த லாஸ்ட்டில் உட்காந்துன்னு இருந்தார். லாஸ்ட்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு 2-3 பேர் தேடிக்கின்னு போகிறாங்க அவரை. அம்மா ஐயாவை பார்த்தீங்களா, ஐயாவை பார்த்தீங்களான்னொன்னும், ஐயா யாருங்க அப்படின்னு ஒன்றும், ஞான அமிர்த புக்கு அதை வந்து காட்டினாங்க, இவர் தான்மா அவர் அப்படின்னு ஒன்று. ஐயா அவர் இந்த பக்கம் போனாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் இந்த யாருன்னு கேட்டால் சித்தர்னு அப்போ தான் எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் 30 வருஷமாக பார்த்துன்னு இருக்கிறோம், எனக்கு சித்தர்னு அவர் தெரியல. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தாரோ அதே போல்தான் இப்போதும் இருக்கிறார் என்று இந்த ஆலயத்தின் நிர்வாகி திருமதி ராதிகா ஆச்சரிய தகவலை கூறினார். 80 வயதுக்கு மேல் ஆகி இருக்கலாம் என்று கருதினாலும் தனக்கு 25 வயது மட்டுமே என்பதாக தெய்வமணி சித்தர் கூறுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். அவர் வயசு எவ்வளோ நாள் இருக்காருன்னு கேட்குறாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு அவர் வயசு வந்து எனக்கு வந்து 30 வருஷம் நான் பார்க்குறேன்னு தான் சொல்கிறேன். அவர் வயசை பற்றி கேட்குறாங்க, 80 வயசு 90 வயசு இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு வயசாகி போச்சு. அவரை கேட்டோம்னா எனக்கு 25, அக்கா தான் பெரியவா அப்படின்றாரு. என்ன சாமி எனக்கு ஃபுல்லாக வயசாகி போச்சு, நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னா, நான் சின்னவன் இல்லைக்கா உனக்கு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றாரு. மழை புயல் என்று இயற்கை பேரிடர்கள் காலங்களில் கூட திறந்த வெளியில்தான் இவர் தங்குவார் என்றும் சொல்கிறார்கள்.
ஷீட்டெல்லாம் போட்ட பிறகு அவருக்கு தனியாக ரூமு போட்டோம் நாங்கள். ரூமு போட்டாலும் அவரோட திங்ஸ் மட்டும்தான் அதில் உள்ளே இருக்குது, அவர் உள்ளே படுக்க மாட்டார், வெளியவே தான் இருப்பார். மேலே ஏதாவது டாப்பு போடுறோம் சாமி, வெயில் வருது, மழை தண்ணி படுதுன்னா, வேணாம் அக்கா எனக்கு, நான் இப்படியே இருந்துக்கிறேன், மேலெல்லாம் போட்டு அடைக்கக்கூடாது எனக்கு, வேணாம் அப்படின்னு சொல்லுவார். மழை வரும்போது உள்ளே கொஞ்ச நேரம் உட்காருவார், அப்புறம் எப்போதும் போல் வெளியே வந்துடுவார். மழை வந்துட்டு அவருக்கு பிடிக்காது, உள்ளே போயிட்டணுமே, ஜனங்கள்லாம் வந்து வெளியே நிற்கிறாங்களே, வாங்க சாமி அப்போயாவது உள்ளே வாங்கன்னா, உள்ளே அக்கா நான் தான் சொன்னேன் இல்லை, எப்போ ஆய் என்னை கூப்பிட்றாள் அப்போ நான் உள்ளே வரேன், அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், ஆய் என்னை இங்கே தான் இருக்க சொன்னான், இத்தனை வருஷம் நான் இருந்ததுக்கே ஆய்கிட்ட இங்கேயே நிற்கணுன்றதுனால தான் அப்படின்னு சொன்னார். ஒரு ரூபாய் சித்தர் என்று ஏன் பெயர் வந்தது என்கின்ற கேள்வியை முன்வைத்த போது அதற்கும் ஒரு பதில் கிடைத்தது. தன்னை நாடி வருபவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதவர் தெய்வமணி சித்தர் என்றும், பணத்தை பேய் என்றும் குறிப்பிட்டு அதை புறக்கணித்ததாகவும் சொல்கிறார்கள். ஆனால் பக்தர்கள் இவருக்கு பணம் கொடுக்க விருப்பப்பட்டால் ஒரு ரூபாய் மட்டும் பெற்றுக்கொள்கிறார் என்றும், இதனாலேயே ஒரு ரூபாய் சித்தர் என்று இவர் அழைக்கப்படுவதாகவும் கூறப்பட்டது. எல்லாரும் தொந்தர் பண்ணதுனால இப்போ ஒரு ரூபா வாங்குறாரு, முதல்ல காசுலாம் வாங்க மாட்டார். இப்போ வரவங்கள்லாம் பர்சை காட்டி காசு எடுத்துக்கணும்னோ, அவங்க திருப்திக்காக இப்போ ஒரு ரூபா வாங்குறாரு. அந்த ஒரு ரூபாவையும் வாங்கி எடுத்து மொத்தமாக சேர்த்து வச்சு டீ கடைங்களுக்கு கொடுத்தனுப்பிச்சிடுறாரு. ஏன்னா அவர் கையில் காசை வச்சுக்க மாட்டார், கேட்டால் அது பேயா, பணம் வந்து பேயாக்கா வாங்க மாட்டேன்னு. சாமியார் வந்து ரொம்ப நாளாக தெரியும், ஏதாவது பேப்பர் கிப்பர் பொறிக்கிட்டு சும்மா தான் உட்காந்துருப்பார். இப்போது அவருக்கு வந்து நல்ல அருள், கடவுள் அருள் கிடச்சிருக்கு, அதனால் அவர்கிட்ட நிறைய பேர் தேடி வராங்க. தேடி வந்தவுடனே அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நல்லா பழிக்குது, போனவங்க திருப்பி வந்து நல்லா பார்த்துட்டு போகிறாங்க. அவர் எதுக்கு திக்குன்னு ஏதாவது பீஸ் வாங்குறதே ஒன்றும் கிடையாது, ஒரு ரூபா கொடுத்தா கூட போதும் அவருக்கு, ஒரு டீ ஏதாவது பழங்களும் வாங்கி கொடுத்தா போதும். இந்த மாதிரி தான் அவர் பண்ணுறாரு, பார்க்குறாரு. இவர் நிறைய பப்ளிசிட்டி எங்கெல்லாம் தேடி வராங்க, வெளியூர்லாம் தான் தேடி வராங்க. அவர் சொல்கிறது நல்லது நடக்குது அப்படின்ற நம்பிக்கை தான் எல்லாரும் நாங்களும் வந்து பார்க்குறோம். அப்படி தனக்கு கிடைக்கும் ஒரு ரூபாயை கூட தான் சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை, அருகில் இருக்கும் தேநீர் கடை போன்றவற்றிற்கு இவர் கொடுத்து விடுவாராம். தேநீர் மற்றும் பிஸ்கட் போன்றவை இவர் விரும்பி வாங்கிக் கொள்ளும் பொருட்களாக சொல்லப்படுகிறது. அதிலும் பிஸ்கட்டுகளை திரும்பவும் தேநீர் கடைக்கு கொடுத்து அனுப்பி விடுவார் என்கிறார்கள். டீ பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து தராங்க, பிஸ்கெட்லாம் டீ கடைக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு, டீ மட்டும் குடிப்பார். சுற்றி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் டீயை ஊற்றி கொடுத்துருவாரு. எது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாரு. பிஸ்கெட் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா டீ கடைக்கு கொடுத்துருவாரு. சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கும் நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஒரு ரூபாய் சித்தர் என்கின்ற ஆச்சரியமான மனிதர் பற்றிய தகவல்களும் கிடைக்கின்றன. தான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதை இவர் அவ்வப்போது தெரிவித்திருக்கிறார் என்றும், தற்போது ஆயி என்று அழைக்கும் அம்மனிடம் தான் இருப்பதாக சொல்வதாகவும் கூறுகிறார்கள். வரவங்கள்லாம் நீங்கள் ஓதுறதுனால முஸ்லீம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சாமின்னு. ஒன்றும் அக்கா நான் இப்போ ஆய்கிட்ட இருக்கேன், அப்புறமா கிறிஸ்டினில் இருப்பேன், நான் முஸ்லீமில் இருப்பேன், நான் எல்லாத்துலேயும் இருப்பேக்கா, அம்மாண்ட எப்படி இருக்கிறேன் அதே மாதிரி தான் நான் எல்லாத்துலேயும் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவர் பேர் தெய்வமணின்னு தான் சொல்லுவார். இந்த ஒரு ரூபாய் சித்தர் பற்றி மேலும் ஒரு ஆச்சரிய தகவல் கிடைத்தது. அது புற்றுக்குள் இருக்கும் நாகமும் மரத்தின் மீது அமர்ந்திருக்கும் காகமும் பரிபாஷையில் பேசிக்கொண்டதை இவர் கவனித்து சொன்னதாக கிடைத்த தகவல். நாகத்தை நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், ஐயாவும் பார்த்துருக்காரு. ஐயா நான் சொல்லுவேன், இப்போ எதிரில் படுத்துனுக்கிறாரு, வேலையெல்லாம் நிறைய வேலைங்க நடக்குது, சிவில் வேலை, அந்த வேலை நடந்துருக்கிறப்போ கீழே கோவில் அம்மாவை பார்த்த மாதிரி அவர் படுத்துன்னு இருக்கிறாரு. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இங்கே நின்று பேசினு இருக்கிறோம். திடீர்னு காக்கா சத்தம், காக்கா கத்துது, இன்னும் காக்கா கத்துதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவர் பேசுகிறாரு, பக்கத்தில் நாகம் அப்படியே படம் எடுத்து நிற்குது. இவர் சொல்கிறாரு, அக்கா இப்போ போயிடுவாளே, நீ எதுக்கு இங்கே வந்த, சீக்கிரமாக உள்ளே போயிடு, அக்கா வீட்டுக்கு போயிடுவா, அக்கா வந்த பேர் வா, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த மாதிரி அப்போ தான் நான் அப்பையும் பார்த்துருக்கோம் நாகத்தை. நாங்கள் காக்காவை துரத்தின்னு ஒன்றோன்னு அது அப்படியே பள்ளத்திலே உள்ளே இறங்கி போயிடுது. அப்புறம் அது ஒன்றும் செய்யாதாக்கா, நீ போயிடு அப்படின்னு சொன்னார். அப்புறம் இப்போ ரூமில் கூட போயிட்டு ஏதாவது எடுக்க போனானா, லைட்டு போட போனால், ஃபேன் போட போனானா, அவருக்கு ஆய் உள்ளே தான் இருக்கிறா, ரெண்டு மூணு பேர் இருக்கா, சின்ன சின்னதாக, பயப்படாத உள்ளே போயிட்டு அப்படின்வாரு. ஆலயத்தை சுற்றியே வாழ்ந்து வரும் இந்த ஒரு ரூபாய் சித்தர் ஆலயத்தின் வாசலை தாண்டி கோவிலுக்குள் இதுவரை சென்றதில்லை என்கின்ற மற்றொரு தகவல் ஆச்சரியத்தை அதிகப்படுத்தியது.
ஆயி என்று தான் அழைக்கும் அம்மன் உத்தரவு கொடுத்தால் நிச்சயம் ஒரு நாள் உள்ளே வருவேன் என்றும், அப்போது கமகமென்று மனத்தோடு வருவேன் என்றும் அவர் கூறியதாக சொல்கிறார்கள். மழை வரும்போதெல்லாம் அவர் இந்த எதிரில் கோவில் எதிரிலேயே மரத்தாண்டதாக உட்காந்துன்னு இருந்தார். அப்போ இது மேலெல்லாம் நாங்கள் ஷீட்லாம் போடல, தகர தான் போட்டிருந்தோம். வந்து உட்காந்தா கூட ஒழுகும், உள்ளே வந்திருக்கேன் சாமின்னு சொன்னால் உள்ளெல்லாம் நான் வரக்கூடாதாக்கா, ஆய் என்னை இங்கே தான் இருக்க சொன்னான், நான் அதனால் இங்கேயே தான் நான் இருப்பேன், நான் ஆய்கிட்ட வெளியவே இருக்கிறேன், என்றைக்கு ஆய் என்னை உள்ளே வான்னு சொல்கிறாலும் நான் அன்றைக்கி வரேன், ஒரு நாளைக்கு உள்ளே வாங்க சாமி அப்படின்னு கூப்பிட்டுமானா கூட வரேன் வரேன், ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு கம கம கமனு வரேன், கம கமனு வந்தால் தான் ஆய்க்கு என்னை பிடிக்கும், அது வரைக்கும் நான் உள்ளே வரமாட்டேன், இங்கேயே தான் நான் நிற்பேன் அப்படின்னு. எந்த ஒரு பூஜை நடந்தாலும் இங்கே வந்து வளைக்காப்பு பண்ணுறாங்க இல்லையா, அம்மாவுக்கு வளைக்காப்பு பண்ணிவிட்டு அவங்க அஞ்சாம் மாதம் ஜட தச்சின்னு போகிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நான் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுவேன், ஆசீர்வாதம் பண்ண வரவர் அந்த படியாண்டியது நிற்பார், உள்ளே வரமாட்டார், அவங்கள வெளியே வச்சு கூப்பிட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுவார், உள்ளே வரல, நான் குளிக்கும் போது தான் நான் உள்ளே வருவேன் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த மாதிரி தான் இங்கே யாருக்கு என்ன கல்யாணம் நடக்கும், இங்கே கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு கூட அவர் வெளியே இருந்து தான் ஆசீர்வாதம் கொடுப்பார். இந்த ஆலயத்தின் நிர்வாகி திருமதி ராதிகாவை அக்கா அக்கா என்று அழைத்து வரும் தெய்வமணி சித்தர் தன்னோடு பிறந்தவர்கள் 4 பேர் என்று கூறியதாகவும், தன்னை பற்றி இந்த அம்மன் உனக்கு சொல்வார் என்று தெரிவித்ததாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் சொல்லப்பட்டு கொண்டே வந்தன. என்னைக்கு என்னை எங்கள் வீட்டுக்காரையும் அக்கா மாமான்னு சொல்ல ஆரம்பித்தாரோ இப்போ வரவங்களை எல்லாருமே அக்கா மாமான்னு தான் கூப்பிட்றாரு, என்ன தான் அக்கான்னு சொல்லுவார், எத்தனை பேர் சாமி உங்கள் கூட பிறந்தவங்கன்னு கேட்டால் 4 பேருன்னுவார். அப்போ நான் இல்லையானா நீ தான்க்கா பெரியவோ, ஆய் சொன்னால ஆய் எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கா, நீ தான் பெரியவோ அப்படின்வார். எல்லாரும் பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க. நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்னு அவரை கேட்டால் அக்காவை கேளு அவளுக்கு தான் தெரியும் அப்படின்வார். சாமி எனக்கு எப்படி தெரியும்னா உனக்கு தெரியும், ஆய் சொல்லுவாப்பார் நான் எப்போ பிறந்தேன்னு, அக்காவுக்கு தான் தெரியும் நான் பிறந்ததுன்னு வரேன்.